எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவையும் அப்படியே தூக்கிட்டு கிளம்புறோம். அப்படியே இந்த ரூமை வந்து, ஆமாப்பா பாருங்களேன், இந்த ரூம் வந்து ஒரு டூர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு நானும் அஞ்சலி பேசிகிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் அதை பண்ணாமல் இப்போ கிளம்பும் போது பண்ணுறோம் பார்த்தியா. பரவாயில்ல, பார்ப்போம். நாங்கள் இருந்த ரூம் வந்து ஒரு டூர் போகலாம். சரியா, வாங்க போகலாம். இதுதான் வந்து நம்ம ரூம் நம்பர் 307B. மேலே ஏன் ப்ளூ கலரில் பலூன் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து சிங்கக்குட்டி பிறந்திருக்கான்ல, அதனால் ப்ளூ கலர் பலூன் இருக்குது. அதே மாதிரி அங்கிட்டுலாம் பிங்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கும், பொம்பளை பிள்ளை அந்த மாதிரிலாம். இது ரூமுக்கு என்ட்ரியில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசி. ஸோ இது வந்து டிவி, இது ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணால் ஆன் ஆகும். டிவி பார்க்கலாம், போட்டு விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூமே அழகாக மாறிடுச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுகந்தி அக்கா வந்துட்டு இந்த பேஸ்கெட்டை வந்து அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிடுவாங்க. கீழேலாம் தொடச்சி விட்ருவாங்க, எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். அப்புறம் இது ஃப்ரிட்ஜு, இது வந்து எதுக்குன்னா, இந்த சாப்பிட்டு செரிமானங்கள்லாம் இந்த மாதிரி பொருட்களை வச்சு அழகாக குடிச்சிட்டு போயிடலாம், அதுக்காக தான் அந்த ஃப்ரிட்ஜை வச்சுருக்காங்க. ஆமாம். அப்புறம் இந்த கெட்டில்லா, கெட்டில் தானேப்பா அது, கெட்டில் அது. இதில் வந்து சுடுதண்ணி வைப்பாங்களாம், இதை தான் வச்சு வச்சு பிடிச்சிட்ருக்கோம். அழகாக அந்த சுவிட்சை போட்டோன்னா ஹீட் ஆயிரும். இப்போ ஏன் ஆகலன்னா, அங்கே கனெக்ட் பண்ணல. வேறு என்ன இருக்குது, ஒரு சேரு, ஒரு அட்டன்டர் பெட்டு. இதை வந்து நாங்கள் அலங்கோலமாக வச்சுருக்கோம், கிளம்புற நேரம் அவங்க க்ளீனாக அப்புறமா மாற்றிடுவாங்க. அப்புறம் இதோ இதான் பெட்டு, இது சாதாரண பெட்டு கிடையாது. ஏ ஆரம்பிச்சிட்டியாப்பா, இந்தாப்பா இதை இடம். ஏன்னா அந்த இதோட அம்சங்களை, சிறப்பு அம்சங்களை வந்து சொன்னால் புரியாது. இதுதான் வந்து பேஷண்ட் பெட்டு. சரி ஓகே. இது ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, நாளப்பினா வந்துட்டு பேஷண்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா வேறு யார்ட்டையும் கேட்க தேவையில்ல. நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பார்ப்பீங்கல்ல. எங்கே வந்து என்ன சொல்கிறான் பார்த்தியா, என்ன பண்ணுறேன், எல்லாம் இதெல்லாம் பண்ணி விடுங்க அப்படியே. ஐயோ ரெண்டு பக்கமும் சூப்பர் பாருங்க, நல்லா இருக்கு. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் நசிக்கிற போற குண்டு. நல்லா ஃப்ளாட்டா இறக்கிட்டு அதுக்கு அப்புறமா அடுத்து லாஸ்டிக்கு போ. அப்படியே. ஆமா. உள்ள இறக்கலாம். இது நம்ம அந்த பழைய தலையர் படத்துலலாம் ரகுரன் வச்சிருப்பாரு கையில, இல்ல ஏன்னா வில்லன்கள்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா. அந்த பெட்டி என்ற கொடுத்துட்டு அவங்க அம்மா தூக்கிடுவேன். அந்த கிரேன் வந்து மண்டல உடம்புட்டு கல்லு மாதிரி மேல வச்சிருப்பாங்கல்ல. இப்ப பாரு, வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா அந்த பட்டம் இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, அந்த வயர் சிக்கி இருந்துச்சு. எவ்வளவு தூரம் போகும் பாப்போமா, சீலிங் வரைக்கும் போவா? போகுமா என்ன தெரியல, சீலிங் வரைக்கும் போவதா அம்பி, போகுமா? இல்ல இல்ல போவா, போ சைடா போ, போ நிறுத்துப்பா நிறுத்துப்பா. அவ்வளவுதான் போல லிமிட்டு, எவ்வளவு ஹைட்டு வந்துட்டோம்னு இல்ல. இது இந்த சிறப்பு அம்சம்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது ஃபன்னு கிடையாது, இது சிரிக்கவும் சிந்திக்கவும் தான். ஏன்னா எங்களுக்கே ஃபர்ஸ்ட் வந்த உடனே இதெல்லாம் எப்படி பண்ணணும் தெரியல தெரியல. அப்புறம் உங்க கூப்பிட்டனே சொல்லி கொடுத்தாங்க. சூட்ரூம் சூட்ரூமும் இருக்கு. சூட்ரூம் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கனால நம்ம வந்து இது எடுத்துறோம். இல்ல என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட் நல்லா இதுல இருக்க மாதிரி வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த ஏன்னா பாப்பாக்கு வந்து காலையில இந்த சன்லைட் காட்டுறதுக்காக. ஆமா, இது வந்து இதுதான் வியூ பாயிண்ட்னு சொன்னேன். காலையில வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும். சன் வந்து இந்த பக்கம் தான் ரைஸ் ஆகும். சோ அப்படியே ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல நல்ல ஒரு வியூவா இருக்கும்.
அப்படியே இங்கிட்டு பாத்தீங்கன்னா ப்ரூ ஆகும் காஃபி போட்டு குடிச்சிருக்கோம். நீ சன்ரைஸ் பண்ணேடாப்பா. அப்புறம் இந்த ஸ்கிரீன் நம்ம எல்லாம் மூடி காமி. இது வந்து மறைமுகமான இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு. முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பெல்லு. இப்போ வந்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணோம்னா இதுல ரெட் கலர் லைட் எரியும். இங்கே இவங்க வந்து நர்ஸு சரியா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் மேன் மாதிரி பறந்து வந்துடுவாங்க உள்ள. என்னாச்சு எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு, அதாவது இந்த இங்கே வந்து நம்ம இதெல்லாம் என்னப்பா ட்ரிப்ஸ்லாம் ஏற்றும் போது அது காலியாக போக போகுது அப்படின்னா நம்ம வந்து வெளியே போய் கூப்பிடணும் அவசியம் கிடையாது, இந்த பெல்லை தட்டி விட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு எது வேணுமோ இப்படி அமைக்க விட்டோம்னா வந்துடுவாங்க அவங்க. இப்ப தொட்டனா அவ்வளவுதான் அடிப்பாங்க. போற நேரத்துல அம்பழுத்துட்டு இருக்கும் போட்டுருக்காங்க. உனக்கு இழுக்கிறதுக்கு இது ஆக்சிஜன் சிலிண்டர். இது இப்படி திருக்கி விட்டோம்னா ஆக்சிஜனா இருக்கும். தெரியல இப்ப வந்து பாத்ரூம் டூர் போகணும். இது வந்து நார்மலான பாத்ரூம் கிடையாது. ஆமா வெஸ்டர்ன் பாத்ரூம். இந்த பாத்ரூம்ல வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்கு என்ன தெரியுமா? இப்போ வந்து இந்த இங்கேயே ஒரு கால் பெல் கொடுத்துருக்காங்க. கால் பெல்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா பேஷண்ட்டு ஒரு வேலை எமர்ஜென்சினா இந்த கயிறை பிடிச்சி இப்படி இழுத்து பார்க்கணும். நாங்கள் இப்போ வரைக்கும் இழுத்து பார்க்கணும். ஒரு தடவை இழுத்து பார்க்கணும் நர்ஸ் வந்து அடிச்சு விடுவாங்க. அதாவது இது நமக்கு இப்போ டவலு ஒரு ஹோட்டல் மாதிரியே இருக்கும். ஹோட்டல் ரூம் மாதிரியே. அதனாலதான் நமக்கு வந்து இது ஃபீலே ஆகாது. நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கும்னு ஃபீலே ஆகாது.